ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம் இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே சத்தியமா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு படம் அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்களையோ இல்ல ஒரு சில விஷயங்களையோ கேக்கும்போது ஐயோ இது மட்டும் நடந்ததுன்னா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிவயத்தில் ஒரு பயம் வரும் தெரியுமா அந்த மாதிரி பயம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு படம் தான் இது திடீர்னு ஒரு நாள் நம்ம உலகத்துல வித்தியாசமான ஒரு தொத்து வியாதி பரவுது கண் பார்வை கம்ப்ளீட்டா இழக்கிற ஒரு நோய் அதாவது கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆகுறது இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொத்து சொத்து மாதிரி டக்கு டக்குன்னு பரவ ஆரம்பிக்குது அப்படியே நம்ம கொரோனா மாதிரி தான் ஸோ அந்த டைமில் ஒரு சில பேரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு குவாரண்டைன் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு குவாரண்டைன் பண்ணுறாங்களா அவங்கள பார்க்க கூட கூடாது அவங்கள பார்த்தாலே இங்கே வந்து கண் பார்வை போயிடும்ன்றதுனால அந்த நோய் வந்தவங்கள குவாரண்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரொம்ப மோசமான ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க ப்ராப்பரான சாப்பாடு கொடுக்கல என்ன ஏதுன்னே கேட்கல அந்த பேஷண்ட்டை சாதாரணமாக வந்து எந்த நோய் வந்தாலும் சமாளிச்சிக்கலாம் ஆனால் பார்வை தெரியலனா என்ன ஆகும் ஸோ அப்படி இருக்கிறச்ச அந்த குவாரண்டைன் பிளேஸில் மாட்டிக்கிட்ட ஒரு சில பேர் என்னென்ன அவதிகள்லாம் பண்ணுறாங்க இவங்களுக்கு எதனால் கண்ணு போச்சு இந்த உலகத்துக்கு என்னதான் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ஒன்னு சேர்த்து பயங்கரமா வித்தியாசமா இந்த மலை நடந்த அவ்வளவு அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்குற அளவுக்கு சொன்ன கதை தான் பிளைண்ட்னஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெலைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கதைகளோ போயிடலாம் பரத்துடைய ஓப்பனிங் சீனில் நம்மளுடைய பரபரப்பான உலகத்தை காட்டுறாங்க மக்கள் எல்லாம் வந்து இப்படியும் அப்படியே நடந்துட்டு ரெட் லைட் க்ரீன் லைட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராஃபிக் இதெல்லாம் தான் காமிச்சிட்டே போது ஒரு டிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்கள் எல்லாம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னென்னு பார்த்தா முன்னாடி நிகழ கார் நகரவே மாட்டுது ஸோ எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரோட்டில் இருக்க சில பேர் பார்க்குறாங்க என்ன ஆச்சு அந்த காருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த கார்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து பயங்கரமாக அழுதிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு சவுண்ட் கேட்குறதுனால அங்கே ஒரு டாக்டர்லாம் வராரு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு என்ன ஆச்சுப்பா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு திடீர்னு எனக்கு கண்ணு தெரியல எல்லாமே வெள்ளையாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடமே கொஞ்சம் கலவரம் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஒருத்தர் அவன் நேரம் வந்துட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் சார் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் மாதிரி சொல்ல அங்கே இருக்கிறவங்களாம் வந்து முதல்ல இந்த டிராஃபிக் கிளியர் பண்ணணும் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு நீங்களே விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே காரில் கொண்டு வரான் ஸோ இவன் காரில் கொண்டு போகும்போது அந்த சைனா மேன் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அவர் ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்காரு ஆனால் இவன் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான் ஏன்னா வழி இவனுக்கு இல்லை இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா இங்கே தான் நிறுத்துங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் காரை எடுத்துக்கிட்டு ஸோ இது ஆட்டையை போகிறதுக்காக தான் இவன் இவ்வளோ சீனை போட்டுருந்தான் போகிறதுன்ற மாதிரி இருக்கும் நம்மளால் வேற ரோட்டில் விட்டு போயிடறான் அவன் வந்து கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியும் அப்படியும் போயிட்டே இருக்கேன் டக்குன்னு பார்த்தா போனோம் வந்துடுறான் அந்த காமெடி பிளேஸ் என்ன சார் பைட்டிங்களா பார்க்கிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல அவன் சரி ஓகே வாங்க என்ன மேலே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டு கூட்டின்னு வரான் உள்ள கூட்டின வந்துட்டு இவர் வீடு மாதிரி போயிடறான் இவன் பாட்டுன்னு சுற்றுறான் எங்கே ஒய்ஃப்லாம் இல்லையா பொண்டாட்டிலாம் இல்லைன்னு போது அந்த சைனா மேன் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து இது என் வீடு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்கே முதல்ல கிளம்புங்கன்னு சொல்ல நான் சார் ஹெல்ப் பண்ணால் எப்படி தொடத்துறீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறான் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு டோர் ஓப்பன் ஆகுது யாருன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் வராங்க என்னது இது எல்லாத்தையும் இப்படி உடச்சி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து ஐஃபையாக வாழ்கிறாங்க ரெண்டு பேருமே ஆனால் அளவுக்கு லவ் அந்தளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இல்லை போல இருக்குது கையில் அடிபட்டுருக்கு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்கன்னு போது இப்போ தான் ஒரு மேட்ரே சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனது கண்ணு தெரியல சரி கார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காரை திருடின்னு போயிட்டான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த திருட்டு பயன்தான் காமெடி பீஸு உடனே பயங்கரமாக கற்றுட்டு வாங்க டாக்ஸியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க கண் டாக்டர் கிட்ட பார்க்கறதுக்காக அங்கே வராங்க ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க நார்மல் பேஷண்ட் தான் ஸோ அவங்களாம் பார்க்குறாங்க இவர் ரொம்ப பயப்படுறத பார்த்து ஒரு தாத்தா இருக்கார் முதல்ல அவரை விடுங்க போக விடுங்கன்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கூட வந்திருக்கான் இந்த மாதிரி அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே காட்டுறாங்க இப்போ உள்ள அப்படியே டாக்டர் கிட்ட போனால் நம்ம டாக்டர் யாருன்னு தெரியுதா ஆட நம்ம ஹல்கு ஆனால் அவர் ஹல்கா இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு கண்

பாக்குறாரு பாத்துட்டு நேரா வீட்டுக்கு தான் போறாரு இவரு இவங்க ஒய்ஃப் மட்டும் அவங்க ஒய்ஃப் பாத்தீங்களா தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல லவ்வபுலா இருக்காங்க ரொம்ப பணக்காரங்களா தான் இருக்காங்க ஸோ காலையில நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு புதுசா ஒரு நோய் மாதிரி வந்திருக்கு நிறைய பேரை நான் இன்னைக்கு பார்த்தேன் எல்லாருமே வெள்ளையா தெரியுதுன்றாங்கன்ற என்றாங்க மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படி இப்படின்னு பேசுறாங்க அப்படியே ரொமான்டிக்கா போது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் பாக்குறேன் நீ போய் தூங்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு அங்க அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணு காட்டுறாங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் இந்த பொண்ணு தான் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுன்னு வச்சுக்கலாம் சோ அந்த பொண்ணு கண்ணாடியை கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேராக வந்து கண்ணாடி வாங்கிறதுக்காக கவுண்டருக்கு வரா அங்க ஒருத்தன் கலாய்க்கிறான் என்ன மேடம் கண்ணெல்லாம் நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா தான்டா தெரியுது கண்ணாடியை கூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்க்கிறான் இந்த சீனை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டாக்ஸி பிடிச்சி நேரம் எங்கே போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே எதுக்காக போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ராஸ்டியூட் ஸோ அவங்க வந்த வேலையை பார்க்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் கண்ணாடியெலாம் கழட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் இவங்களை காட்ட அப்படியே அந்த திருட்டு பையனை தான் காட்டுறாங்க அவன் காரை திடீர்னு போனான் தெரியுமா அவன் பாட்டுன்னு ஜாலியாக வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு போலீஸை பார்த்துட்டான் போலீஸை பார்த்து பயந்து காரை திருப்பிட்டு வேறு பக்கமாக போகிறான் பாருங்க அங்கே போனோட கொஞ்ச நேரத்தில் அவன் அலற சவுண்ட் கேட்குது என்னென்னு பார்த்தா காரை விட்டு தனியாக அவனுக்கு கண்ணு தெரியல இப்போது அப்படியே கண்ணு தெரியாமல் தடவிட்டுருக்கான் அவனை அப்படியே பிடிச்சிட்டு வந்து போலீஸ் வந்து எங்கே கூட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பான் என் ஒய்ஃப் கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ திருட்டு பயம் போல இருக்குது ஒய்ஃப்னு பேர் சொன்னோன்னு அந்த ஒய்ஃப் வெளியில் வந்துட்டு கண்ணை மீனான்னு திட்டுறாங்க இவன் எங்கெல்லாம் டைவர்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது இங்கே கூட்டு வரீங்க கூப்பிட்டு போங்கன்னு போது அந்த போலீஸ்காரர் தான் வந்து வந்து அவரை தொட்டு ஓகே டன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போறாரு இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த கண்ணாடி போனை தான் காட்டுறாங்க திடீர்னு அவள் ரூமில் இருந்தவா அலர ஆரம்பிக்கிறா அப்படி நியூடாக வெளியில் ஓடி வந்து எனக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு கத்த கூட இருந்தவங்க விட்டுட்டு ஓடிடுறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க தெரியுமா அந்த ஹோட்டலில் ஒரு லேடி அவங்க தான் வராங்க அவங்க நேராக வந்து அங்கே இருந்த பெட்ஷீட்லாம் போத்தி அந்த பொண்ணை தர தரன்னு வெளியில் கூட்டு வராங்க அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் யார் இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் உள்ளே விடுறது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இந்த பொண்ணை தர தரன்னு வெளியில் கூப்பிட்டு வராங்க இப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது இப்போ நம்ம ஹீரோ டாக்டரை தான் காட்டுறாங்க அவர் வழக்கம் போல் காலையில் ஏந்துக்கிறாரு நேராக வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாரு அது வரைக்குமே கண்ணு மங்கலாதான்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி போயிட்டு திடீர்னு அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்காரு அமைதியாக ஹீரோயின் வராங்க என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு கண்ணு தெரில எனக்கு வெள்ளையாக இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரத்துலேயே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பதட்டமாக ஆரம்பிக்கிறார் என்னன்னு பார்த்தா என்ன தொடாத எங்கிட்ட என்கிட்ட வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் ஏங்க இப்படி சொல்கிறீங்க என்ன போது இது இன்ஃபெக்ஷன் நினைக்கிறேன் நேற்று இதே நோயாக அந்த ஆளுக்கு நான் பார்த்தேன் இனி காலையில் வந்துருக்கணும் ஐயோ நைட்டு ஃபுல்லாக உங்க கூட வேறு படுத்து தொலைச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக பார்த்துட்டோம் வர டென்ஷன் வராது ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இந்த தொத்து வியாதிங்க எவ்வளோ வேகத்தில் பரவும்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம சமாதானம் சமாதானப்படுத்துறாங்க அமைதியாக இருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது எதாவது சின்ன டிஃபால்ட்டாக தான் இருக்கும் அது எதுக்கு என்ன போ சொல்கிறீங்க அதெல்லாம் நான் யார் உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து அவங்க கண்ணில் கிஸ் பண்ணி அவர் அப்படியே உட்கார வைக்கிறாங்க டாக்டருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இந்த ஊர் முழுக்க பல இடங்களில் காட்டுறாங்க பல இடங்களில் இந்த மாதிரியே கண்ணு தெரியாமல் நிறைய பேர் அவதிப்பட்டிருக்க சீனை காட்டின உடனே அப்படியே மினிஸ்ட்ரியில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க ஒரு பயங்கரமான ஆர்டரை வந்து போடுறாங்க இந்த மாதிரி கொடூரமாக ஏதோ ஒரு நோய் தொத்து வியாதி பரவிட்டு இருக்குது அது ரொம்ப ஈஸியாக பரவுதான் அதனால் அந்த நோய் இருக்கிறவங்கள உடனே குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் பிடிக்கிறாங்க நம்ம ஹீரோ வேறு டாக்டருக்கு கால் பண்ணிட்டாரு ஸோ அதனால் அவர் கூப்பிட்டு போகிறதுக்கு வராங்க சரி டாக்டருன்றதுனால டென்ஷனாகல குவாரண்டைன் பண்ணி தான் ஆகணும் இது பரவுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டி படைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்காரு அப்படி வெளியில் வரும்போது ஆம்புலன்ஸில் வரவங்க ரொம்ப ஆஷாக நடந்துக்கிறாங்க உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிங்கிக்கிறாங்க ஒரு கைதியை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ண உடனே நம்ம ஹீரோ அப்படி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு ஏதோ பெருசா இருக்கும் போல வருது பரவாயில்ல நீ பத்துற மாதிரி நான் உன்ன பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஏறும் போது நம்ம ஹீரோயின வண்டியில ஏறிக்கிறாங்க அதுக்கு மேடம் தயவு செய்து கீழ இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி இப்போதான் சரி எனக்கும் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னோம் ஐயோ இங்கே இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில சொல்லிட்டு அப்படியே இவங்கள தூக்கிட்டு போறாங்க எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் ஊரை விட்டு வெளியில ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இவங்களுக்கு குவாரண்டைன் பேஸ் செட் பண்ணியிருக்காங்க பொழுது ஸோ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான் இருக்குது நிறைய பெட் எல்லாம் போட்டு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு இது ஒன்றும் தான் இருக்கும் பக்கத்துக்கு இப்படி இருக்கும் நீ பயந்துராத ஆனால் அந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்சு நான் வந்துடுவேன் நீ முதல்ல வீட்டுக்கு போது அட இருங்கங்க ஒன்று ஏதோ புதுசு புதுசாக பண்ணுறானுங்க நான் இருக்கிறேன் நான் அவங்க பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல இப்போ கொஞ்சம் நேரத்திலே அந்த வார்டில் வந்து ஒரு சவுண்டு வருது என்னென்னு பார்த்தா ஓப்பன் ஆகுது டோர்லாம் இப்போ யார் வரான்னு பார்த்தா அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு அதுக்கப்புறமா அந்த கிளினிக்கில் இருந்த எல்லாருக்குமே இந்த வியாதி பரவி இருக்குது இவர் ட்ராப்ஸ் விட்டுருப்பாரு கையை வச்சு இன்னும் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பா தெரியுமா அவர் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த சைனா மேன் கண்ணு போச்சு அவன் அதுக்கப்புறம் அந்த காரை திருடிட்டு போனவன் சொல்லிட்டு நாலு பேராக வராங்க அப்படி நாலு பேராக உள்ளே வரும்போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கண்ணு தெரியுன்ற மேட்டர் வந்து நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க வந்து பெருசாக எதை சொல்லிக்கல இப்போத்தையும் சொல்லிக்க வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரவங்களாம் அப்படியே கேட்குறாங்க ஒன் பை ஒன்னாக இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த சைனா காரை கத்துறான் அவன் என் காரை திருடிட்டு போனவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது போது அந்த திரு திருடம் வந்து பயங்கரமாக கத்துறான் இவனால் தான் இந்த உலகத்துக்கே இந்த நோய் பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ தான் வந்து பிரித்து விட்றாரு கண்ணு பார்க்கவே முடியல அவங்களால் இருந்தாலும் அவர் பிரித்து விட்டு என்ன சொல்கிறாருனா தயவு செய்து சண்டை போட்டுக்காதீங்க இங்கே பதட்டமாக தான் இருக்கும் நாங்களும் பதட்டமாக தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை இந்த திருடன் அவன் பாட்டினே ஜாலியாக இருக்கான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கண்ணு தெரியுதுனால அவன் வந்து சரி ஓகே நம்ம முதல்ல இங்கே இருக்க ரூம் எல்லாம் பழக்கப்படுத்திக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு பழக்கம் இருக்குது இந்த ரூமு நான் வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு கணக்கடி பாத்ரூம்க்கு கூட்டி போகிறாங்க ஸோ இந்த வழியாக தான் போனோம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் கூப்பிட்டு போகும்போது அந்த திருடாக இருக்கான் தெரியுமா அவன் வேணுனே அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணுக்கிட்ட வந்து தப்பு தப்பாக இடங்கள் தொட பார்க்குறான் அப்போ வைக்கிறாங்க ஒன்று காலையே நச்சுன்னு அவங்க ஹீல்ஸை வச்சு அவள் தான் காலில் ஓட்டையே விழுந்துடுது டக்குன்னு நம்ம டாக்டர் இருக்காரு ஸோ டாக்டர் என்னதான் இருந்தாலும் அவருக்கு கண்ணு தெரியல பட் ஹீரோயினுக்கு தெரியுதுனால அவனுக்கு வந்து கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க ஸோ முதல் முதல்ல இப்போ டாக்டர் வந்ததுனால இந்த நாலு பேருமே வந்து டாக்டர் கிட்ட தான் இந்த இடத்துல இங்கே எத்தனை வார்டு இருக்கு எப்படி நம்ம இது பண்ணலாம் கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீட் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் போது என்னன்னா வந்து யாராச்சும் டாக்டரை வந்து பார்க்கணும் இல்லைனா வந்து கூப்பிட்டு வந்தவங்களாச்சும் என்ன ஏதுன்னு சொல்லணும் எதுவுமே இல்லை இந்த ரெண்டு நாள்ல வந்து நம்ம ஹீரோயின் பயங்கர டிப்ரஸ் ஆயிட்டாங்க ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிட்டாங்க தூங்க கூட மாட்டாங்க ஒருவேளை தூங்கினா எனக்கும் கண் பார்வை போயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷருக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திடீர்னு மறுபடியும் அலாரம் அடிக்குது டோர் ஓப்பன் ஆகுது இந்த டாக்டர்ஸ் வரல செக்யூரிட்டிஸ் வரல யாருமே வரல பேஷண்ட்டை மட்டும் அனுப்பி விடுறாங்க மறுபடியும் ஒரு அஞ்சு பேர் வராங்க நம்ம டாக்டர் கேட்கறாரு உங்களை நீங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க நம்பர் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ இவங்களோட இன்டர்வ் கொடுக்கும்போது தான் இந்த தொத்து வியாதி எப்படிலாம் பறந்துருக்குன்றதே நமக்கு தெரிய வரும் என்னென்னு பார்த்தா அந்த ப்ராஸ்டூட் லேடி போயிட்டு ஒருத்த கிட்ட கண்ணாடி வைக்கிறவங்கிட்ட பேசினாங்க தெரியுமா அவன் வந்திருப்பான் இந்த திருடம் கூட ஒரு போலீஸ் நின்னுட்டு இருந்தார்ல அவர் வந்திருப்பாரு இன்னும் இந்த மாதிரியான பிளைண்ட்னஸ் இருந்தவங்கலாம் பேசினவங்க காண்டாக்ட் பண்ணவங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்காங்க இந்த சைனாக்காரர் தான் தெரியுமா முதல் சைனாக்காரர் அவருடைய ஒய்ஃபுக்கும் இப்போ அட்டாக் ஆகி அவங்க வந்திருக்காங்க போல இருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாங்க இத்தனை நாள் கழிச்சு இதை பார்த்தா ஹீரோயின் ஒரு பக்கம் ஆர ஆரம்பிக்கிறாங்க ஏதோ பெருசாக ஒன்று நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ இன்னும் நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்காங்க பேஷண்ட்டை இந்த மாதிரி வந்துட்டே இருக்கா அந்த வார்டெல்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்குது அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து காண்டாயிடுது யார் இவனுங்க வந்து கூப்பிட்டு வரானுங்க ஆம்புலன்ஸில் வந்து விட்டுறானுங்க ஒரு டாக்டர் வந்து பார்க்கல என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நேராக டோர் எடுத்து உடச்சிக்கிட்டு வெளியில் போ பார்க்குறாரு நம்ம ஹீரோயின் தான் கண்ணு தெரியும்ல அவங்க அப்படியே கூட்டு போகிறாங்க கூட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கண்ணு தெரியுன்றது மற்ற யாருக்குமே தெரியாது இப்போ தான் ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து ஆர்மி பீப்புள் கையில் கண்ணு வச்சுருக்காங்க அந்த லைனை விட்டு வெளில வந்தீங்கன்னா சுற்றுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக பயம் ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ வந்து டென்ஷனில் கத்த ஆரம்பிக்கிறாரு இது ஏதோ வந்து பயங்கர ஃபேட்டலான நோய் போல இருக்குது இது குணப்படுத்த முடியாத போல இருக்கு அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தொலைங்கடா ஆனால் ப்ராப்பரான அக்காமடேஷன் கொடுங்க அங்கே சாப்பாடு இல்லை ஒருத்தனுக்கு அடிபட்டுருக்கு அவன் சாவை கிடக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கத்தும் இவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கன்று சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் எல்லாம் வச்சுருக்காங்க அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு வந்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் கம்ப்ளீட்டான கதையை இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடத்தையிலே தெரியுது எப்படி இவங்க இந்த பேஷண்ட்டை பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவைப்படும் போது ஃபுட்ஸு மட்டும் இவங்க பாக்ஸ் பாக்ஸாக அனுப்பி வச்சுருவாங்க அது கூட வந்து அவங்க கொண்டு வந்து தர மாட்டாங்க இவங்கள ஒரு ஆள் தான் உள்ளே கொண்டு வரணும் அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது சாப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் ரொம்பவும் சளிச்சு குடிச்சுக்கிட்டு அதை சாப்பிட்றாங்க இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும் ஆனால் அந்த விஷயத்தை யார்கிட்டயோ சொல்லிக்காமல் அவங்க வந்து ஓரளவுக்கு எல்லாரையும் வந்து மேனேஜ் பண்றாங்க இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ இந்த இடம் போக போக எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இடத்துல ஏகப்பட்ட பேரை கொண்டு வந்து அடைச்சிட்டு இருக்கிறதுனால பாத்ரூம்க்கு போக மாட்டுறாங்க அந்த இடமே ஒரே டிஸ்கஸ்டிங்காக மாறுது அப்படியே அந்த காரிடோர்லேயே பாத்ரூம் போகிறது கண்ணு தெரியலனா என்ன பண்ணுவாங்க அவங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல அவங்கள வந்து பார்த்துக்கிறது கூட ஆள் இல்லை நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டே இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த தேவையில்லாத குப்பையெல்லாம் வெளில கொண்டு போய் எரிக்கிறது இவங்க பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ரோப் கட்டி விடுவார் இந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம மேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க இந்த பில்டிங்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க வெளி உலகத்தில் இருக்கிறவங்க உதவி பண்ண மாட்டாங்க இவங்கள போட்டு அடைக்க தான் பார்க்கறாங்க செத்தாக கூட வெளில மாதிரிலாம் போயிட்டே இருக்கும் போது தான் அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு தாத்தாவை மீட் பண்றாங்க அவர் கையில் ஒரு ரேடியோ வச்சிருக்காரு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறாங்க இப்ப அவர் எல்லாத்தையும் சொல்றாரு நடந்தது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது ஏதோ கண்ணு தெரியாத இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டாக்டர் கிட்ட போக ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த கண்ணு தெரியாதவங்களை பார்த்தாலே போதும் கிட்ட போய் தொட்டாலோ இல்லைனா அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகினா கூட அந்த நோய் இவங்களுக்கும் வந்துடுது அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமா இந்த உலகமே கலவரம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் திடீர் திடீர்னு பெரிய பெரிய ஆக்சிடென்ட்கள் ஆக ஆரம்பிச்சிது இந்த மாலு வேலை செய்கிற இடங்கள்னு சொல்லிட்டு யாராச்சும் கண்ணு தெரியலன்னு சொன்னாலே அந்த இடமே கலவரமாக ஆரம்பிச்சிடும் மற்றவங்களாம் அப்படி திருச்சி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த நோய் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி மோசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களா வந்து குவாரண்டைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம அவ்வளோதான் நம்மளை சாவடிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் பயப்படாதீங்க சார் எதாவது பாட்டு போட்டு விடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டு போட்டு விட அந்த இடமே கொஞ்சம் சாந்தமாகுது ஸோ டே பை டே போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கண்ணு தெரியாததுனால வாஷ் பண்ண முடியாது ப்ராப்பராக வந்து பாத்ரூம்க்கு போக முடியல ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்குது எல்லாம் கழட்டி போட்டுடுறாங்க அந்த இடமே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் கண்ணு தெரியும் மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நியூடாக தான் இருக்காங்க சாப்பாடு இல்லை அப்படியே கண்ட இடத்துல பாத்ரூம் போயிட்டு இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க ஏகப்பட்ட பேஷண்ட்களை டம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப மோசமான ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க பொழுது இவங்க உயிரை பற்றிலாம் கவலை இல்லை இந்த நோய் பரவாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால இந்த மேலே ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் நின்றுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் மட்டும் லைனை விட்டு வெளியில் வந்தாலே சுட ஆரம்பிச்சிடுறானுங்க அந்த இடம் சுட்ட உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சு அவங்க மேலேயே ஏறிக்கிட்டு நிறைய பேர் இறந்து போய் இப்போ கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இறந்து போனவங்கள கூட நாங்கள் க்ளீன் பண்ண மாட்டோம் உங்களுக்காக ஒரு மண்வெட்டி ஒன்று வச்சுருக்கோம் அதை யாராச்சும் ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு நீங்க தான் யாராச்சும் உள்ள இந்த ரெண்டு மூணு பேர் வந்து அவங்கள நீங்களே பொதச்சிக்கணும் இந்த இடத்துக்கு உள்ளே நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நம்ம வெளில வராங்க அட்லீஸ்ட் அந்த ஷவலாச்சும் இவங்க எடுத்தா ஆனோல்ல ஸோ இவங்க நடிக்கிறாங்க கண்ணு தெரியாத மாதிரி எங்க சார் இருக்குது ஷவல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வேணும்னே இந்த சோல்ஜியஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோனு லெஃப்ட்டு போமா ரைட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்சியில நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா சமகான்ல நேராக போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு நடுவரில் காமிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ கூட ஏதா அவள் நடுவரையில் காட்டுறா பார்த்து கேமராவை பார்த்தபின்னு சொல்லும்போது அவங்களாம் ப்ளைன் பா இவ்வளோ நாளா உள்ளே இருந்திருக்காங்கள அடாப் பண்ணிட்டாங்க போல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ மோசமாக ஆகுது இந்த நிலமை நிறைய பேர் கொரோனா வந்தப்போ குவாரண்டைன் பண்ணிக்கிறதுக்கு பயந்தாங்க அதுக்கு காரணம் எங்கே கூட்டு போகிறாங்கன்னு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல அடித்ததுனால போக போக எல்லோரும் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க பயங்கரமாக டிப்ரஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதில் முதலால் ஹீரோயின் மட்டும் தான் ஏன்னா வாண்டடாக வந்து மாட்டிக்கினதே அவங்க தான் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள நிறைய கலவரங்கள் போகுது ஃபுட்டு சரியாக கொடுக்க மாட்றாங்க அப்போ நம்ம ஹீரோ தான் நின்று இந்த மாதிரி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு கத்தம்போது பக்கத்து வார்டு ஒன்று இருக்கும் வார்டு நம்பர் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒருத்தங்கும் யார் யா நீ நீ பாட்டுன்னு கத்தினு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் தாங்க ஃபஸ்ட்டு வந்தேன் நான் தான் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அது எப்படி நீயா இன்சார்ஜ் சொல்லிக்க முடியும் இதுக்கப்புறம் நான் தான் ராஜா இந்த வார்டுகே நான் தான் தலைவன் என்ன சொல்கிறீங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் ரொம்ப மோசமான அவன் போல இருக்குது இவனுக்குன்னு ஒரு டீமை சேர்த்துறான் அவனுக்கு எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் அங்கே தலை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது உள்ளே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வேறு போய்ட்டுருக்குது என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் அடிப்படிச்சில் அந்த திருட அவனை போய் டேக் கேர் பண்ணிக்க பார்க்குறாங்க ஆனால் வழி தாங்க முடியாமல் கத்துறான் ஒன்றும் விட்டால் ரெண்டு மூணு நாளில் செத்துருவான் போல இருக்குது ஸோ இதுவரை ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாரு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் அவன் என்ன பண்ணுறான்னா கால் செத்துருவான்னு தெரிஞ்சு போனதுனால அப்படியே நகர்ந்துக்கிட்டே வெளியில் வந்து சார் என்னை காப்பாற்றுங்க சார் என்னால் முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பான் பாருங்க கொஞ்சம் கூட கருணையை பார்க்காம சுட்டு சாக இப்போ அடுத்த நாள் அவனை அப்படியே புதைக்கும் போது நம்ம ஹீரோயின் அழுவ ஆரம்பிக்கிறாங்க அவன் டென்ஷன் ஆகிடுது என்னால் தான் அவன் செத்தான் அவனை பார்த்துக்காம விட்டுட்டேன் இந்த இடத்துல எனக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும் ஆனால் நான் விட்டுட்டேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் கத்திட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறார் எப்படி உன்னால மட்டும் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் என்ன நீ பார்த்துக்கிறீங்கன்னா நீ என்னுடைய ஒய்ஃபு மற்ற எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது ஸோ இப்படிலாம் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க இருக்க அப்படியே அந்த இடம் மந்தமாகிட்டு இருக்க பார்க்குற நமக்கே வந்து என்னடா ஐயோ இப்படிலாம் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த கெட்டவனை தான் காட்டுறாங்க அந்த வார்டு நம்பர் ஒன்ல நான் தான் தலைவன் சொன்னான் தெரியுமா அவன் கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிட்டு என்ன பண்ணுறானா இதுக்கப்புறம் நான் தான் என்னுடைய ஆட்சி தான் உள்ளே வர ஃபுட்டு என்னை தாண்டி தான் வரும் அதனால இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் என் டீம் இல்லைனா உங்களை போட்டு தெளிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறானா இனிமே உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நீங்கள் காசு தரணும் அப்படின்னு சொல்லணும்னா இங்கே ஹீரோலாம் மிரளாரு எப்படா காசு தர முடியும் நம்மக்கிட்ட கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அப்போ அவன் மைக்கில் என்ன சொல்கிறானா உன் கை காலில் இருக்கிறது என்ன வச்சிருக்கியோ எலக்ட்ரானிக் ஐட்டம் செயின்னு நகை கிக ஏதாவது ஒன்று கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் உங்களுக்கு சும்மாலாம் ஃபுட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் பாரு இது எல்லாருமே வந்து நமக்காக கொடுத்த ஃபுட்டுன்னும் போது பாரு வெளியில் இருக்கிறவங்க நம்மளை கை விட்டானுங்க ஒருத்தனும் உள்ளே இல்லை நான் சொல்கிறது சட்டம் சொன்னது கேட்டால் மட்டும்தான் சாப்பாடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோனும் எதிர்த்து நிற்க பார்க்குறாங்க பார்த்தா அவன் கையில் கன்று வச்சுருக்கான் ஸோ எப்படியும் உள்ளே கன்று கொண்டு வந்துட்டான் போல இருக்கு இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த கன்று வச்சுருக்க பவரை வச்சு எல்லாரையும் பயங்கரமாக மிரட்டுறான் ஸோ ஸோ அவங்க டீம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாரும் போய் சேர்ந்துக்கிட்டானுங்க ஒவ்வொருத்தனும் மோசமானவன் என்ன பண்ணுறது தெரியல எதிர்த்து போராட முடியாது ஸோ வந்து எல்லோரும் அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துட்டே இருக்கும்போது வேறு வழியில்லை நமக்கு ஃபுட்டு வேணும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்ம சாப்பிடல அவனுக்கிட்ட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து வார்டு நம்பர் த்ரீயில் இருக்கிற ஒட்டு மொத்தமாக மொத்தமாகவே ரெண்டு வார்டு தான் ஒன் அண்ட் த்ரீ தான் ஸோ இந்த த்ரீயில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க செயின் நகை இவங்க கையில் ஒரு வாட்ச் இருக்கும் ஸோ இதெல்லாம் அதையும் பிடுங்கி கொண்டு போயிட்டு அப்படியே இப்போ அந்த இடத்துல தான் காட்டுறாங்க வார்ட் நம்பர் தான் காட்டுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான கேவை இருக்கான் குண்டா அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லனுக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி போல இருக்குது அவன் தான் தொட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் இது வந்து கோல்டு இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அவங்க கொடுக்குறதுக்கு பாக்ஸை கொடுத்து அனுப்புறான் இவ்வளோ இவ்வளோ தான் கொடுக்க முடியும் மூணு பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும் நம்ம ஹீரோ வராரு ஹீரோ நேராக வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அவர் கலெக்ட் பண்ண ஒட்டு மொத்தத்தையும் கொடுக்குறாரு அவன் எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறான் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு தோடா டாக்டர் வந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ நம்ம டாக்டர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு அந்த குண்டா இருக்கான்ல கண்ணு தெரியாதவன் அவன் வந்து சில இந்த பிறவிலருந்தே கண்ணு தெரியாதவங்களுக்கு தான் வந்து சில விஷயம் விஷயங்கள்லாம் தெரியும் மார்க் பண்ணுறது எழுதுது பிளைண்டு அவன் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு ஏன்னா இவரே ஒரு டாக்டர் தானே இவன் வந்து இன்ஃபெக்ட் ஆன அவன் மாதிரி தெரியலையே பிறவிலேருந்து குருடு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் இப்போ என்ன அதுக்கு குருடு வன்ட்டான் உள்ள எனக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கான் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல சாப்பாடு கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்துறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாக்ஸ் தான் தரான் ஏ எல்லாருக்கும் மூணு பாக்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவ்வளோதான் தர முடியும் போரியா இல்லை கண்ணெத்து வாயிலே சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி அமைச்சிடறான் நம்ம ஹீரோ பயந்துனே வந்து அந்த வார்டுல மொத்தமா முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா இருபத்தி நாலு ஃபுட் தான் வந்திருக்குது வேற வழியே இல்லாமல் அந்த ஃபுட்டை வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு ரொம்பவும் கடுப்பில இருக்கார் நம்ம ஆள் ஏன்னா இப்படி பண்றானுங்க ஆல்ரெடி வந்து வெளியில் கவர்மெண்ட் கை விட்டுருச்சுன்னா உள்ளே இவனுங்க வேற சர்வாதிகாரம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஊட்ட ட்ரை பண்ணுறாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாரு ஹீரோயின் மேலே ஒரு வராரு அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த இடத்துல அந்த ப்ராசியூட் பண்ணுவாரா டாக்டர் எப்படி இருக்கீங்க நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்க தான் தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர சமாதானம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது வெளியில் போகணும் இங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு புரியல டிப்ரெஷனில் இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி கசமுசாக பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க பார்த்துட்டு செம்ம காண்டாகிடறாங்க ஆனால் வெளியில் கோவத்தையே காமிச்சிக்கல நேராக போயிட்டு சரி நான் எதுவும் கண்டுக்கலை நான் எதுவும் பார்க்கல அதை விட பெரிய பிரச்சனை நமக்கு இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் இப்படி சபலத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த இடமே போயிட்டே இருக்கும்போது இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க இப்போ அடுத்த நாள் வந்து ஃபுட்டுக்கு இவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அவன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறான் இவன் என்ன அனௌன்ஸ் பண்ணுறான்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு ஃபுட்டுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா உங்கள் வார்டில் இருக்க பொம்பளைங்களை எங்கள் வார்டுக்கு அனுப்பி வைங்க ஸோ எங்களுக்கு பொண்ணுங்க வேணும் பொண்ணுங்க கிடச்சா மட்டும்தான் நாங்கள் ஃபுட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த வார்டில் அப்படி எல்லாரும் தலையில் கை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் முடியாது அவனுக்கு சரியான காம கொடுறனுங்க நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நம்மளெலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பல்ல கடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ண முடியும் அவன் கையில் கண்ணு இருக்குது இங்கே வெளிலேயும் போக முடியாது வெளில போனால் அவனுங்க ஆர்மி ஆஃபீஸர் வந்து சுற்றுவானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும்போது அப்போ வந்து திடீர்னு ஒரு லேடி மாட்டோம் வயசானவங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வயசானவங்க போகிறேன்னு சொன்ன உடனே மற்ற லேடீஸும் நம்ம ஹீரோயினும் நான் போகிறேன்னு சொல்ல அந்த ப்ராஜெக்ட் போகிறேன்னு சொல்ல ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு வேணும்னா இந்த லேடிஸ் அங்கே போனால் மட்டுந்தான் உண்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இவங்க சாப்பிட்ல கொஞ்சம் சாப்பாடாச்சு ஆச்சு உயிர் வாழ்ந்தாகணும் இந்த கும்பலுக்காக நாங்கள் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த சைனாக்கார ஒய்ஃப் நானும் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த சைனாக்கார சைனாகாரோட மாற்றம் இது இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா சாப்பாடுக்காக உடம்பு விற்பியா அப்புறம் எப்படி கூட வருவ அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு சாப்பாடு தான் முக்கியம் அதுதானே எங்கள் டார்கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இப்படி கிளம்பி போகிறாங்க ஸோ அந்த மாதிரி போ போது பாத்தீங்கன்னா இந்த சீன் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த வில்லன்கள்லாம் இப்படிதான் பண்ணுவானுங்க தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக என்னென்னலாம் விலை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஒருத்தங்கிட்ட சர்வாதிகாரம் போயிடுச்சுன்னா அவன் என்னென்னலாம் பண்ணுவான்ற மாதிரி தான் மேட்ரு ஸோ அந்த பொண்ணுங்க பாவம் நம்ம ஹீரோயின் தான் லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் ஹீரோயினுக்கு கண்ணு தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாது ஸோ அவசரப்பட்டு இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் கண்ணெல்லாம் வச்சுருக்கானுங்க ஸோ வேற வழியே இல்லாமல் எல்லா பொண்ணுங்களும் உள்ளே போறானுங்க உள்ள ஒவ்வொருத்தனும் காம கொடுறானுங்க ஸோ நாஸ்தி பண்ணுறாங்க இவங்க ஹீரோயினை அழுதுகிட்டே வந்து வேற வழியில் என்ன பண்றது சாப்பாடு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிறானுங்க ஆனால் அந்த சீன் முடியும் போது அந்த லேடி அதில் மொத்தமாக ஒரு ஒன்போது பேர் போயிருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வயசானவங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்திட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த லேடியை நாசம் பண்ணி சாகடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் விடிய காலையில் வராங்க எல்லா லேடிஸும் அப்படியே ரத்த கரையாக டயர்டாகி போய் வராங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும் அதில் இறந்து போன அந்த லேடி அப்படியே தூக்கிட்டு வராங்க அழுத்துக்கிட்டே வந்து வேற வழியில் அவங்கள அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் சாமா கான்லகிறாங்க அவங்க ரொம்ப சாஃப்ட்டானவங்க ஆனா இந்த டிப்ரெஷன்னால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க ஒரு மாதிரி கொலை வெளியில் இருக்கானுங்க உனக்கு மேலே அப்போ பார்த்தா அந்த வரான் நேராக வந்து லேடீஸ் நேற்று நைட்டு ஜாலியாக இருந்தீங்க ஆனால் இப்போ நாங்கள் வேற ஆட்களை உள்ளே இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு போகிறோம் அதனால பொறாமலாம் படாதீங்க இருந்தாலும் நான் உங்களை எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன் நாளைக்கு வந்துருங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே சொல்றாங்க ஒம்பது பேர் இல்லைடா எட்டு பேர்டா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னும் போது ஐயோ நாங்கள் தான் காரணமா சரி பரவாயில்ல விடு அடுத்த நாள் ரெண்டு பார்சல் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோயின் வந்து செம்ம காண்டில் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சில லேடிஸை கூப்பிட்டு அவனுக்கு மறுபடியும் போயிட்றானுங்க நம்ம ஹீரோயின் சுற்றி முத்தி பார்க்குறாங்க அவங்களால அந்த கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு சிசர் இருக்கும் அந்த சிசர் எடுத்துக்கிட்டு நேராக அந்த வார்டுக்குள்ளே போகிறானுங்க அவனுங்க வழக்கம் போல் அந்த லேடிஸை நாசம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க பொறுமையாக யாருக்கும் தெரியாது அப்படியே நடந்து உள்ளே போகிறாங்க இந்த மெயினாக ஒரு வில்லன் இருந்தான் தெரியுமா அவன் பின்னாடி போய் நிற்கிறாங்க ஆனால் இந்த வயசான கிழமை இருக்கான் தெரியுமா அவன் கண்டுபிடிச்சிடான் ஏதோ ஒரு ஸ்மெல்லை வச்சோ இல்லை நடைய வச்சோ வந்து இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கழுத்துலேயே அந்த சிசரை இறங்குறாங்க இவன் உடனே என்ன பண்ணுறான் அந்த வயசான கிழமை கையில் தான் கண் இருக்குது இஷ்டத்துக்கு சுட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வாண்டடா அவனுங்க ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் அந்த பக்கம் பார்த்து சுட அவங்க ஆளுங்களே சுட்டுட்டு இருக்கான் ஸோ கடைசியாக வெளியில் வந்து அந்த லேடிஸ் எல்லாரையும் காப்பாற்றிட்டு கூட்டு வராங்க அவன் இஷ்டத்துக்கு சுட்டுட்டே இருக்கும்போது செத்திங்கடி நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது டேய் நாளையிலேருந்து ஃபுட்டு எங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படி வரல தினமும் ஒருத்தன் சாவான்டா அப்படின்ற மாதிரி ஒரு மரட்டு மரட்டிட்டு போகிறாங்க அவனுக்கு பயந்துடுறானுங்க உண்மையிலே ஏன்னா தெரிஞ்சு போச்சே இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவனுக்கு பயந்து போயிருக்கும் போது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் வந்து பதற ஆரம்பிச்சிடானுங்க அவங்களே ஒரு சைக்கோங்க அவங்க கிட்ட வந்து தூண்டி விட்டு வந்துட்டீங்க இப்போ என்ன நடக்க ஒரு பெரிய வாரே நடக்க போது போல இருக்கீங்க பிளேன் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இருக்க லேடிஸ் பேர் எஞ்சி சப்போர்ட் பண்றாங்க ஏன் பண்ணக்கூடாத நாங்க நாங்க தகுதிப்பட்டோம் எங்களுக்கு தான்தான் தெரியும் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அவங்கள உள்ள வரவே விடக்கூடாது இந்த வார்டில் நிறைய தடுப்புகள் போடுங்க அதே சமயம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை விட்டு அனுப்புறாங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரெடியாக அவங்க உட்காந்துக்கிறானுங்க கண்ணை வச்சுக்கிட்டு யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சில லேடிஸை வேறு உள்ளே கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கானுங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லேடி அப்படியே பொறுமையாக போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டரை வச்சு அங்கே இருக்க ஒரு ஸ்கிரீனை பற்ற வச்சிடறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வராங்க அந்த டீமே கூப்பிட்டு வராங்க இந்த தடவை போகிறோம் அவங்களை அடித்து தவம் பண்ணுறோம் அவங்களை காலி பண்ணிடுறோம் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால் உயிரோடவே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தா அந்த இடமே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது இந்த கொடூரன்கள் எல்லாம் வந்து எரிஞ்சு போய் கதறிட்டு இருக்கானுங்க அந்த குண்டை வந்து அவனே அவன் சுட்டுக்குன்னு செத்துறான் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து லேடிஸ் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இப்படி வராங்க அந்த இடமே எரிஞ்சுட்டு இருக்கும்போது போது அவ்வளோ தான் அந்த இடமே கம்ப்ளீட்டாக எரிய போகுது இங்கே இருந்து இவங்க எப்படி சாகிறது சொல்லிட்டு இப்ப வெளியில வராங்க எங்க பாருங்க எங்களை சுட்டிங்கன்னா அவ்வளவுதான் எங்களுக்குன்னு உரிமை இருக்குது உள்ள எரிஞ்சுட்டு இருக்குது எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க பார்த்தா ஒரு பயம் இல்லை அப்படியே வந்து அந்த தடுப்புகள் எல்லாம் இருக்கும் அது மேல ஏறி பாக்குறாங்க சோல்ஜியஸ் எல்லாம் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்ல சோல்ஜியர்ஸே இல்லை டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே இல்லை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இப்போ தான் வெளியிலே வராங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் கண்ணு தெரியும் இல்லையா ஸோ எல்லாரும் ஹீரோயின் சோல்ட்ற பிடிச்சிட்டு அப்படின்னு நடந்து வராங்க ஒரு சின்ன டீம் மட்டும் தான் ஹீரோயின் கூட இருக்கு மீதி எல்லாம் அவங்க என்ன சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்காதிங்க ஃபுட்டோ இல்லை ஏதோ இல்லை கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமை மட்டும் நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியில் வராங்க இப்போ தான் நம்ம உலகத்தையே காட்டுறாங்க உலகமே வந்து அழிஞ்சு போயிருக்கு ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கண் பார்வை போயாச்சு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு ரோடெல்லாம் தெருநாய்க்குள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து பயந்து அப்படியே தெரு தெருவாக கூட்டு வராங்க இப்படி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க உண்மையிலே ரேல் லெஃப்டில் நடந்தால் இது என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு ஒரு பயம் வருதுல்ல எனக்கு பயங்கரமாக பயம் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஊரில் இருக்க எல்லாருமே வந்து கண்ணு தெரியாமல் தட்டு தடுமாறி கிடைக்கிறதெல்லாம் தின்னுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க அந்த இடத்துல ஹீரோயின் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள வைக்கிறாங்க இப்போதிக்கு நம்ம ஹீரோயினுக்கு இவங்க தான் ஃபேமிலி எல்லாரையும் வச்சு லாக் பண்ணிட்டு திரும்புகிறாங்க பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்ள்ளே இன்னும் ரெண்டு மூணு பேர் பூரா பார்க்குறாங்க அவங்கள நாய் கத்துற மாதிரி கத்துறாங்க உள்ள ஃபுல்லாகிடுச்சி வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சுவாபமே மாறி போச்சு ஸோ அப்போ நான் போயிட்டு ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கற்றுக்கிற நீ கண்ணு தெரியும் நீ போய் ஃபுட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருவே அதில் எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கு எப்படி நீ தனியாக தூக்கிட்டு வருவே இத்தனை பேருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ரெண்டு பேர் தான் போகிறாங்க ஸோ ரோடெல்லாம் பார்க்குறாங்க செத்து போய் கிடக்கிறாங்க செத்து போனவங்களே கடிச்சு சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நாய்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியிலே இருங்க இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் எல்லாருமே வந்து இருக்குதெல்லாம் தடவி தடவி எடுத்து பிச்சு பிச்சு தின்னுக்கிட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஏகப்பட்ட பிளைன்ஸ் அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் கண்ணு தெரியும்ல அந்த இடத்துல சப்பே மாதிரி ஒரு வழி போகுது இருட்டாக கரெக்டாக அதுக்குள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட்டுங்க இன்னும் அப்படி தான் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவரில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வரலாம்னு சொல்லிட்டு வந்தால் அந்த கவர் ஓராயிர சவுண்டு கேட்டணும் இங்கே யாரோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்த இந்த ஜாம்பிஸ் மாதிரி இப்போ துரத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த கவர் சவுண்டை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இப்படியும் அப்படியும் ஓடுறாங்க பார்த்தா ரவுண்டு கட்டிட்டாங்க ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ வெளியில் இருக்காரு ஆனால் அவரால் எப்படி உள்ளே வர முடியும் அவரும் தடுமாறிக்கிட்டு உள்ளே வந்து கடைசியில் எங்கே இருக்கேன்னு கத்தி நான் எங்கே இருக்கேன்னு கூப்பிட்டு எல்லாரும் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே நைஸாக வெளில கூப்பிட்டு வந்துடுறாரு ஒரு மூணு கவர் தான் மிஞ்சோம் அந்த மூணு தவிர எடுத்துக்கிட்டு அப்படியே போய் வெளில வராங்க நடக்க கூட முடியல ஹீரோயினால் அப்படி அழுதுகிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றாரு சரி ஓகே நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன் ஃபுட்டுக்கு தான் எல்லாரும் அச்சுப்பாங்க துணி அச்சிக்க மாட்டாங்க நான் போய் துணி ஏற்றுன்னு வரேன் நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு இடத்துல தான் வந்து உள்ள வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்கலாம் ஸோ நம்ம ஹீரோயின் போகிறாங்க எல்லாேருக்கும் ஃபுட்டு தராங்க ஃபுட்டு தந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பழகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் உலகமே இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியும் இவங்களால உலகமே ஸ்தம்பித்து போச்சு ஸோ அதனால் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் வாழ்ந்தாங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோதான் இல்லை வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனிமேல் யாராலேயே பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல இருந்தாலும் நம்ம நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்துடுவோம் நாளைக்கு நம்ம ட்ராவல் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு போவோம் இங்கேருந்து ரொம்ப தூரம் தான் ஆனால் அங்கே போயிட்டோன்னா நம்ம நிம்மதியாக அங்கே எல்லா அகாம்டேஷனும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டீம் மட்டும் ஃபர்ஸ்ட் சீனில் இருந்து இருக்குல்ல அந்த டீமை மட்டும் ஹீரோயின் கூப்பிட்டுட்டு ஒரு ட்ராவல் அப்படியே பல தெருக்களை கடந்து பல ஊர்களை கடந்து நம்ம பாட்னி ஹீரோயின் ஒரு ட்ராவல் பண்ணி கூட்டு போகிறாங்க கடைசியில் எங்கே கூட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் அவங்க வீடு காட்டுனாங்க தெரியுமா அந்த வீட்டுக்கு தான் கூட்டி வராங்க ஸோ அந்த வீட்டில் எல்லாமே இருக்கும் அகாம்படேஷன் அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு பாதுகாப்பான ஒரு வீடு அங்க கூட்டு போயிட்டு ஒரு பேமிலியா எல்லாத்தையும் கத்து தராங்க அவங்கக்குள்ளேயே காதல் வந்துடுது அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஹீரோயினும் மறுபடியும் பழைய மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ இவங்க குருடு இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் பழகிக்கிட்டு ஒரு குடும்பமாக அதாவது எல்லா மக்களுமே உலக மக்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் உலகத்தில் யாருக்குமே பார்வை இருக்காது ஸோ அந்த மாதிரி வாழ பழகிக்கிறாங்க எல்லாருமே வந்து லைஃப்பை நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கையில் ஒரு கேமரா வச்சுன்னு சும்மா ஃப்ளாஷ் வச்சுன்னு இருக்கிறாரு எங்கே அடிக்கிறனே தெரிலடா சும்மா வச்சுன்னு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சுட்டே இருக்கும்போது தான் முதல் முதல்ல இந்த சைனா மேன் ஒருத்தனுக்கு கண்ணு பூச்சி தெரியுமா அவன் பார்த்துட்டு இருக்கான் இருக்கும் ஆப்போசிட்டில் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு கண் லைட்டாக அப்படி கிளியர் ஆக ஆரம்பிக்குது பார்த்தா நம்ம ஹீரோயின் தெரியுறாங்க நம்ம ஹீரோயின் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்த ஆரம்பிக்கிறான் இது கண்ணு தெரியுது கண்ணு தெரியுதுன்னு கத்த ஆரம்பிச்சுன்னா அவன் ஒய்ஃப் வந்தோன்னு கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் ஹீரோ அழ ஆரம்பிக்கிறாரு என்னது கண்ணு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி வருது அந்த தாத்தா தான் சொல்லிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம கூடவே இருக்குது நமக்கு கடவுள் கொடுத்த வரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் போகும்போது தான் அதோட அருமையே தெரியுது இருக்கும்போது அலட்சியமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு வரும்னு கூட தெரியாமல் இருக்கும் இல்லாத போது தான் அதோடைய உண்மையான மதிப்பு என்னன்றது நமக்கு தெரியுது ஸோ அந்த மாதிரி தான் இந்த பார்வை ஸோ இது போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டங்கள் இந்த உலகத்தில் இப்போ ஒவ்வொருத்தருக்காக எங்களுக்கு பார்வை வந்துட்டு இருக்கிறது இந்த அருமையான பார்வையை நாங்கள் இவ்வளோ மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவரில் வந்துகிட்டே இருக்க அப்படியே அங்கே ஒவ்வொருத்தருக்கா ஒரு ஒரு வாரத்தில் ஒவ்வொருத்தருக்காக அப்படியே பார்வை வர ஆரம்பிக்கிது ஸோ இந்த மாதிரி மறுபடியும் உலகம் வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே போன பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்படின்ற மாதிரியே வந்து இந்த படத்தை முடிகிறாங்க இந்த படத்துக்கு வந்து தொடக்கம் கிடையாது முடிவு கிடையாது ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அடி வயிறு கலங்குற அளவுக்கு ஒரு பயம் மட்டும் வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு டம்ப்பான ஒரு விஷுவலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளைண்ட்னஸ்க்காக ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்க மாட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு அது பேக்ரவுண்ட்லாம் கண்ணுக்கே தெரியாது இந்த படத்தில் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் இந்த மாதிரி நான் வந்து நம்ம பார்த்தே ஆகணும் சும்மா வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரியான ஒரு ஏஜோனஸை பார்த்துட்டுருக்கக்கூடாது வித்தியாசமான படங்களையும் பார்க்கணுன்றதுனால தான் இந்த படம் உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சு நாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானை பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம்